ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம தமிழன் எக்ஸ்பிரஸ் சேனல்ல சூப்பரான டாபிக் தான் பார்க்க போறோம். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 6 ஒரு லோகோ ஒண்ணு வந்திருக்கு, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. நீங்க கூட அது எல்லாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 6 அப்படிங்கிறதுனால 6 மாதிரி வந்த அந்த லோகோவோட அந்த ஐ மாதிரி சூப்பரா மாறுது. அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா வித்தியாசமாகவும் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்ப இந்த பிக் பாஸ் வந்து நம்ம பார்க்க போறோம், எவ்வளவு சீக்கிரம் வந்து இதை டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்ப்பு பார்ப்பு நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே தான் போகுது. பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்ன உடனே மற்ற எல்லாரோட கேள்வி என்ன அப்படின்னா, பிக் பாஸ்ல இந்த தடவை சீசன்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, யார் தான்ப்பா அந்த கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ சோசியல் மீடியா பேஜ்ல இவங்களாம் தான் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து அடிப்படுத்து அவங்கள பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து விஜய் ரக்ஷன். லாஸ்ட் சீசன்லயே இவர் வரவேண்டிய ஒரு ஆள் தான், ஆனா இந்த சீசன் 6 வந்து கண்டிப்பா விஜய் ரக்ஷனை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்துதான் பிக் பாஸ்ல வந்து கண்டிப்பா ஏதாவது ஒரு சிங்கர் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த சீசன்ல ராஜலட்சுமி வந்து வருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்து யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிக்டாக் மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆன நம்ம ஜிபி முத்து. லாஸ்ட் சீசனில் வந்து பிக் பாஸை வந்து இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும், ஆனால் இவர் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிடாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்தது. ஆனால் இந்த தடவை இவரை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்ததாக விஜய் அர்ச்சனா வந்து இந்த பிக் பாஸ்க்குள்ளே போக போகிறாங்கப்பா அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்ததாக வந்து அஸ்வின் குக் வித் கோமாளிலேருந்து அந்த செலிபிரிட்டிஸ் 2-3 பேர் உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அஸ்வின் வந்து இந்த பிக் பாஸ்ல கலந்துக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்ததா ரோஷினி ஹரிப்ரியன் பாரதி கண்ணம்மால இருந்து விலகினாங்க, அதுக்கப்புறமா குக் வித் கோமாளில கலந்துக்கிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு எதுவுமே இப்போ படத்துல எதுவும் நடக்கல, இல்லை புது ப்ராஜெக்ட் எதுவும் சைன் பண்ணல, அதனால பிக் பாஸ்க்குள்ள இவங்க வரப்போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்ததா வந்து சிவாங்கி இருந்தாலே ரொம்ப கலகலப்பா இருக்கும், இதை தொடர்ந்து இவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேருமே அடிப்படுது. அதுக்கடுத்ததா ஆக்ட்ரஸ் ஸ்ரீநிதி. கொஞ்ச நாள் கொஞ்சம் பரபரப்பா இவங்களை பத்தி பேசிட்டே தான் இருந்தோம், சர்ச்சைக்கே பேர் போனவங்க அப்படின்னு சொன்னாலும் மிகையாகாது. சோ ஸ்ரீநிதியுமே இந்த தடவை பிக் பாஸ்ல கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்ததா தர்ஷா குப்தா. நம்மளே வந்து ஒரு சில வீடியோஸில் பார்த்தோம், கண்டிப்பாக இவங்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அடிபட்டுச்சு. இந்த சீசன் 6 இவங்களுமே கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஆங்கர் டிடி வரதுக்கும் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. டிடிலாம் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கடுத்து தான் குக் வித் கோமாளி, கனி, இவங்க பேருமே சோஷியல் மீடியா பக்கத்தில் அடிபட்டு தான் இருக்குது. இவங்க எல்லாரும் தான் இந்த சீசன் 6 கலந்துக்க போகிறாங்களாம். ஸோ இந்த ஒரு லிஸ்ட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் இந்த லோகோ நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, சீசன் 6 லோகோ, அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.